திருவண்ணாமலை, கடலூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. கோவை, தஞ்சாவூர் உட்பட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி, பட்டாபுரம், திருநின்றவூர், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட இடங்களில் நேற்று காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலை நேரத்தில் இடியுடன் கனமழை கொட்டியது. ஆவடி வசந்தம் நகரில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு போன்ற பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. தாழ்வான இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, கண்ணமங்கலம், இருப்பேடு, கடம்பூர், சேவூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், புதுச்சத்திரம், சாமியார்பேட்டை, சம்பந்தம், பஞ்சங்குப்பம், பெரியப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை ஓய்ந்த நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் மழை இடைவிடாமல் கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து படகு இல்லம் செல்லும் சாலையில் மழை நீர் குளம் போல் தேங்கியது. அதேபோல் சேரிங்ரா சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. உதகை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இருந்த 100 பழமையான மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது விழுந்ததில் அவை சேதமடைந்தன. மரம் ஒன்று வந்து பாருங்கள், 2 வண்டி முழுசாகவே போயிடுச்சு அந்த வண்டி. இது இன்னும் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல டேமேஜாக இருக்குது ரோடெல்லாம். இது கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பெரியமாப்பட்டி, சின்ன காந்திபுரம், நெய்க்காரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் பாலாறு, பொருந்தலாறு அணை, வரதமா நதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், வடுகப்பட்டி, லட்சுமிபுரம், முருகமலை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்தது. சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணை, கும்பக்கரை அருவி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது.